வீடு நண்பீங்களை வணங்க கைஸ். ஸோ இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்த பாட்டு என் மூளைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வைபு தான் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்து சீரியஸ்லி வந்து ஒரு வைப் வைபாக கேட்டுட்டு வரப்போ இது மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் சாங் அப்படியே நொறுக்கி அப்படியே உருக்கி மனசை வைக்கிற ஒரு சாங்கை கேட்டதுக்கப்புறம் சே வார்த்தையே இல்லை. ஏன்னா நேத்தே பார்த்தீங்கன்னா பாதி ஹார்ட் காணாமல் போச்சு, இனிமேல் நான் ஹார்ட்டை தேட வேண்டியதாக இருந்துச்சு இந்த ஹார்ட்டை கொடுக்கறதுக்கெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட சாங்காக இருந்துச்சு. பட் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கே நினச்சேன் ஏதோ பண்ண போகிறாங்க ஹேட்டர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்த சாங்க்கு அப்புறம் வந்து நான் கன்ஃபார்மே சொல்லலாம், பேசிட்டாங்க. அண்ட் மெயினாக வந்து சொல்ல வேணும், அந்த அழகான பொண்ணு ஜெனிக்காக தான் கிளப்பி விட்ருக்காங்க. ஸோ எப்போ கதையை விடாது அது கன்ஃபார்மே தான் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் மனசில் கூட தொடங்க வச்சிச்சு. ஏன்னா சீரியஸாக வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு சாங்கை வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா வந்து ஃபேன்ஸுக்குள்ளே எங்கெங்கே மிஸ்ஸிங், நாங்கள் எப்போவுமே அந்த டூ ஹார்ட் ஒரே சேர்ந்த ஹார்ட்டு தான் அவர். பட் வந்து அவரோட பாஸ்ட் லவ் ஸ்டோரி உண்மையாகவே கிம்தாங்க் இருந்திருந்தா இருந்துச்சு ஸ்கூல் டைமில் இருந்துச்சுல்ல. ஸோ அவங்களுக்காக எழுதுன மாதிரியே எழுதியிருந்தார். பட் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஜெனிக்கு ஜெனிக்கு ஜெனிக்கு, ஏன்னா ஜெனி தான் தூரமாக வந்துட்டுருக்காங்க. மெயினாக இதில் வந்து இவங்க கிளப்பி விடுற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கிம்தாங்க் வந்து எங்கேயோ இருக்காரு அண்ட் ஜெனி எங்கேயோ இருக்காங்க. அண்ட் மெயினாக அந்த லைன் நோட் பண்ணிங்கன்னா நீ எங்கேயோ இருக்க நான் எங்கேயோ இருக்கும், அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட ஒரு ஒரு காலுக்காக வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், தூங்காமல் காத்துட்ருக்கேன் அந்த ஃபோன் கால்க்காக. ஏன்னா திருப்பி நம்ம கூட சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, என்னோடய காதல் ஒன்றை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா, அது மாதிரி லைன் எழுதுறோன்னே சீரியஸாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருவேளை கிம்தாங்க் தான் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரோ, அவங்க தள்ளி இருக்கனால வந்து அவருக்குள்ளே இருக்க லவ் வந்து இப்படி காட்டுறாரோ அப்படின்னு சொல்லி நியூஷியரை வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் சொல்லிடுறேன், ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் க்ரியேட் பண்ணுறான்னா அவன் மனசுக்குள்ளே இருக்க விஷயத்தை தான் வந்து க்ரியேட் பண்ணுவான். அதுக்காக இவங்க தான் இருக்குன்னு சொல்லி இப்போ சாங்கில் இருக்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து மேபி நான் பேசின வார்த்தைகள் ஏதாவது லவ்வை பற்றி தமிழில் சொன்னது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஏன்னா வந்து என் வருஷம் நல்லா இருந்துச்சு, ஸோ அதுக்காக நான் லவ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நான் எனக்கு ஃபீல் எவ்வளோ ஆகுதோ அதை தான் எடுத்து காமிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அவருக்குள்ளே ஒரு ஃபீலான விஷயத்தை வந்து அவர் ஜஸ்ட் வேர்ட்ஸ் மூலமா காமிச்சிருக்கிறது அவ்வளோதான். இதுக்காக அந்த பொண்ணை தான் டேட் பண்ணுறான்னு சொல்லி கிடையாது. இதை நான் மெயினாக இங்கே பேசுறதுக்கு ரீசன் என்னென்னா ஹேட்டர்ஸ் பேசியிருந்தால் கூட விட்டுருப்பேன். சில பல ஃபேன்ஸ் வந்து நேற்று வந்து ரெய்னி டேஸ்ன்னு சாங் இருக்கட்டும் சரி, அது மாதிரி லவ் மீ அகைன் வந்துச்சுல்ல அந்த கமெண்டில் போய் இப்போ கூட எடுத்து போய் பாருங்கள். பாதி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிம்தாங்க் ஜெனி, அதாவது கிம்தாங்க் ப்ரோ நீங்கள் ஜெனிக்காக தான் எழுதினா, ஜெனிக்காக தான் எழுதிங்களா, ஜெனிக்காக தான் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேன்ஸை எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் பேச வந்ததுக்கே ரீசன். அண்ட் நிறைய பேர் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரோ இது உண்மையாக பாருங்களா ஃபேன்ஸே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதுக்காக தான் கூட பேச வந்திருக்கேன். அண்ட் மெயினாக இந்த சாங்கை கேட்டதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. மெயினாக வந்து நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா அவர் மூளையில் க்ரியேட் ஆன ஒரு விஷயத்தை வந்து ஒரு பியூர் வருஷனாக காமிச்சிருக்காரு அவ்வளோதான் தவிர அவங்களுக்கும் இவங்களுக்கு தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. மேபி வந்து பாஸ்ட்டில் ஏதாச்சும் ஃபீல் ஆகிருக்கலாம், அதே எழுதிருக்கலாம். ஏன் எனக்கு ஒன்றும் புரியல, கிம்தாங்க்ங்கிற ஒரு ஆள் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப லவ்ங்கிறீங்க, ஜங்குக் வரப்பி வந்து ஏதோ ரூமர்ஸ் கிளம்பிச்சு. பட் ஜிமின், ஜெஹோப், ஜங்குக் இவங்கெல்லாம் வந்து இப்போ ஏதோ ஸ்பெஷலாக ஆல்ரெடி பண்ணப்போ வந்து யாருமே டேட்டிங்கை பற்றி பேசவே இல்லை. ஏன் ஸோ அதுதான் க்வெஸ்டின். ஆல்ரெடி நம்ம மனசில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க கிம்தாங்க் ஜெனின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங் வரப்போ ஜஸ்ட் அட்டாச் பண்ணி நம்ம கொலாப்ஸ் ஆகிறமே தவிர உண்மையாக அது பேடி எதுவுமே கிடையாது. ஸோ கிளியராக இருக்கவும் ஃபீல் பண்ணாதீங்க, கன்ஃபியூஷன் அவங்களுக்காக தான் அந்த நியூஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து கிம்தாங்கோட சாங் 2 மணி நேரத்தில் 2 மில்லியன் கூட தொடாமல் தவிச்சிச்சு. ஸோ அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறையா சப்போர்ட் கொடுங்க, நிறையா லவ் கொடுங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அந்த சாங் வந்தது நிறைய பேர் தெரியாமல் இருக்குது, உங்கள் ஸ்டோரியில் போடுங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணி அவருக்கு லவ்வை காட்டினே தவிர இந்த ஹேட்டர்ஸ் கிளப்புறதோ இல்லை ஆல்ரெடி நம்ம மனசுக்குள்ள கன்ஃபியூஷன் வந்து கிளியர் பண்ணுறதோ இது நமக்கு டைம் கிடையாது. கிம்தாங்க்கு இவ்வளோ பெரிய அற்புதமான சாங்குக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்க வேண்டியதாக நம்ம வேலை. ஸோ வந்து அதுக்காக இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னமும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு இருந்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காம இருந்தால் அவங்களும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கிம்தாங்க் உங்கள் லவ்வாக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே லவ் கண்டிப்பாக இருக்கப்புறம் அது எனக்கு உறுதி. பட் ஜெனியை ஒரு ஓரமாக ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாங் ப்ரமோஷன், சாங் ஹிட் ஆகட்டும், எல்லாத்தையுமே லேட்டராக பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணிட்டு விடைபெறதான். ஆர்ஜே லவ் யூ ஆல், டாட்டா பை.